ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவ பதியார். இப்பொழுது உலக அமைப்பு பல்லார் சன்மார்க்க சங்கத்தை சார்ந்த திரு அயேசுவா ஐயா அவர்கள் அவருடைய கோரிக்கையை இப்போது சொல்லியிருக்கிறார்கள். வணக்கம் ஐயா, உங்களுடைய கோரிக்கை என்னவென்று இதில் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. கடந்த 30 வருஷமாக நாங்கள் அந்த வள்ளலாருடைய கோரிக்கைக்காக நிறைய போராடிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி பேர் வள்ளலாரை வணங்குறவங்க இருக்காங்க. ஒரு 13 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் அரசியல் கட்சி தலைவர்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அது 2 கட்டமாக தளபதி ஐயா அவர்களை இப்போ சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம். அவரும் எங்களுக்கு இந்த கோரிக்கையில் நிறைவேற்றி வாக்குறுதி தருவாங்கன்னு நம்புகிறோம். அது சம்மந்தமாக ஒரு 13 அம்ச கோரிக்கையை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து 30 வருஷமாக இதை அப்படியே புறந்தள்ளப்பட்டு வச்சுருக்க ஒரு கோரிக்கை. இனிமேலும் நாங்களும் ஏமாற தயாராக இல்லை. இதை யார் நிறைவேற்றுறாங்களோ அவங்களுக்கு 2 கோடி மக்கள், எங்கள் சன்மார்க்க மக்கள் 2 கோடி ஓட்டும் அவங்களுக்கு தாங்கிறத மக்கள் மன்றத்தில் அவங்க அறிவித்தாங்கன்னா 2 கோடி பேரும் நாங்கள் அவங்களுக்கு ஓட்டல் ஐயா காத்திருக்கிறோம். இதை நாங்கள் தீர்மானமாக நிறைவேற்றிருக்கோம். அந்த 13 அம்ச கோரிக்கையை இப்போ நான் படிக்கிறேன். சென்னை 7 கிணறு வீராசாமி தெருவில் உள்ள வள்ளலார் இல்லத்தை சுமார் 30 ஆண்டுகள் வள்ளல்பெருமான், 33 ஆண்டுகள் வள்ளல்பெருமான் அங்கே வாழ்ந்தார். அந்த வீட்டை அரசுடைமையாக்கணும். திருவள்ளுவருக்கு வள்ளுவர் கோட்டம் இருக்கிறது மாதிரி வள்ளலாருக்குன்னு ஒரு கோட்டம் வேணும் அமையணும் சொல்லி நாங்கள் தமிழக அரசிட்ட நிறைய தடவை நாங்கள் வலியுறுத்திருக்கிறோம். வள்ளல்பெருமான் பிறந்த அக்டோபர் 5 தேதியை உலக உயிர்கள் பாதுகாப்பு தினமாக ஐநா சபையில் அறிவிக்க மத்திய அரசு ஆணவம் செய்ய வேண்டும். தமிழக அரசு வள்ளலார் பிறந்த தினமான அக்டோபர் 5 தேதியை பொது விடுமுறையாக அறிவித்து அன்று மது மாமிசம் இல்லாத அந்த ஒரு நாள் மது கடைகளையும் மாமிச கடைகளையும் அடைக்க வேண்டும், அதை அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறோம். புதிதாக கட்டப்பட்டுள்ள சென்னை விமான நிலையத்திற்கு திருவருட் பிரகாச வள்ளலார் விமான நிலையம் என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று மத்திய அரசை கேட்கறதுக்காக வந்திருக்கோம். தமிழக அரசு ஆண்டுதோறும் வழங்கக்கூடிய அரசு விருதுகளில் வள்ளலார் விருதையும் சேர்க்கணும். ஏன்னா வள்ளலார் விருது ஜாதி மதத்தை கடந்து மனிதநேயம், அன்பு, ஜீவகாரணிய ஒழுக்கத்துடன் வாழ்ந்து தொண்டு செய்பவர்களுக்கு அந்த விருதை தமிழக அரசு வழங்கணும். இதை முழுக்க 50 வருஷமாக வந்து மறைச்சிட்டாங்க. ஜீவகாரணியத்தை முதன் முதலில் உலகிற்கு செயல்படுத்திய வள்ளல் பெருமானின் பெயரை அம்மா உணவகங்கள் பதிலாக வள்ளலார் உணவகம் என்று பெயர் சூட்ட வேண்டும். அதுதான் அப்படி ஒரு ஜீவகாரணியை பணி அந்த பணி தொடர்ந்து நடைபெற வேண்டுமானால் யாருக்கும் எந்த பாதகமும் இல்லாமல் அம்மா உணவகத்தின் பதிலாக வள்ளலார் உணவகம் என்று பெயர் சூட்ட என்பதே சாலச்சிறந்தது. அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு வழங்கும் முட்டை மாமிச அசைவ உணவான முட்டைகள் தவிர அதை தவிர்த்து கீரை அல்லது சுண்டல், பழங்கள் இது போன்ற உணவு வகையை வழங்க வேண்டும். சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்திற்கென்று தனி நல வாரியம் அமைக்கவும், ஓய்வு பெற்ற நீதியரசு தலைமையில் அனைத்து சன்மார்க்க சங்கங்களையும் ஒருங்கிணைத்து வள்ளலாருடைய சத்திய ஞான தர்மச்சாலையை, மேட்டுக்குப்பம், சித்தி வளாகம், மருதூர் போன்ற புகழ்பெற்ற இடங்களை இந்து அறநிலையத்திலிருந்து விலக்கி அனைத்து நிர்வாகத்தையும் சமரச சுத்த சத்திய சங்கத்தாரிடம் ஒப்படைக்க வேண்டும். சத்தியஞான சபையில் அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட நிர்வாகிகள் அடிக்கப்பட்ட அங்கு நடக்கக்கூடிய அவலக்கேடு மற்றும் அங்கே சுகாதாரமற்ற நிலைமை, உணவு சுகாதாரமில்லாத உணவு, சுகாதாரமில்லாத இருப்பிடம் இருப்பதால் அதையும் அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வள்ளலாரின் மிக முக்கிய கொள்கையான ஜீவகாரணி ஒழுக்கத்தை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களையே அந்த தெய்வ நிலத்தை அவர்களே நிர்வகிக்க வேண்டும். அங்கு பணிபுரியும் பூசகர்களுக்கு மாதந்தோறும் சுமார் 10,000 ரூபாய் தமிழக அரசு வழங்க வேண்டும். இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவார் என்று நாங்கள் நம்புகிறோம். 13, உலகிலேயே சன்மார்க்கதற்கென்று அருள்ஜோதி தொலைக்காட்சி ஒன்று உருவாக்கியுள்ளோம். இதை உலகம் முழுவதும் ஒளிபரப்பு செய்யுமாறு சாட்டிலைட் வசதி செய்து தரப்பட வேண்டும் என்று தளபதி அவர்களை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். தளபதி அவர்கள் இதெல்லாம் இந்த கோரிக்கைலாம் நிறைவேற்றும் பட்சத்தில், மக்கள் மன்றத்தில் அவர் சொல்லும் பட்சத்தில் சுமார் 2 கோடி வாக்காளர்களும் தளபதி அவர்களுக்கு அளிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். உலக சன்மார்க்க அமைப்பு சார்பாக தளபதி ஸ்டாலின் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். தளபதியை சந்தித்து மனு கொடுத்துருக்குறோம். தளபதி அவர்கள் இந்த மனுக்களை 13 அம்ச கோரிக்கையை பரிசீலிக்கிறதாக சொல்லியிருக்காங்க. தளபதி அவர்கள் பரிசீலித்து மக்கள் மன்றத்தில் அறிவிக்கும் பட்சத்தில் சுமார் 2 கோடி மக்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிப்பார்கள் என்பதை உலக சன்மார்க்க அமைப்பு சார்பாகவும், 2 கோடி சன்மார்க்க அன்பர்கள் சார்பாகவும், அனைத்து சமரச சுத்த சத்திய சன்மார்க்க அன்பர் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறோம். அவங்களும் பரிசீலனை பண்ணுறதாக தளபதி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பரிசீலனை பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். நாங்களும் 2 கோடி வாக்குகளையும் தளபதி அவர்களுக்கே சமர்ப்பிக்க இருக்கிறோம். இந்த கோரிக்கையும் நல்லபடியாக வென்றெடுத்து மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக உலக சன்மார்க்க அமைப்பும் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கங்களும் இணைந்து இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தளபதி அவர்களை சந்தித்தோம். நன்றி, வணக்கம்.